काम कोडुरन शिवशंकर बाबा कैदु पिन्नणी पार्कलाम वांग पेन तोळियिन आदरवुडन डेराडून मरुत्तोमनैयिल इरुंदु तप्पित्तु नेपालम सेल्ल तिट्टमिट्ट डम्मी बाबा शिवशंकरनै சென்னை காவல் துறையினர் அதே பெண் தோழியை வைத்து டெல்லியில் வைத்து சுற்றி வளைத்து கைது செய்தனர். சிறுமிகள் மீதான பாலியல் இச்சையால் புத்திகட்ட சிவசங்கர பாபா மொட்டை சிவாவாக சிக்கிய பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 700 கோடி ரூபாய் சொத்துடன் 64 ஏக்கர் ஆசிரமம் கடவுள் அவதாரம் என்று சிவசங்கரன் அளந்து விட்டதை நம்பி இன்னும் தெளிவடையாத வில்லன் நடிகர் சண்முகராஜனை போன்ற சில மனோவசிய பக்த கோடிகள் இருக்கத்தான் சிங்கமுக சிம்மாசனத்தில் இளவம் பஞ்சி மெத்தையில் அமர்ந்து தினமும் உடல் நோகாமல் ஆன்மீக உரை என்ற பெயரில் இரட்டை அர்த்த உரையாடல்கள் காதல் பஜனை கேலி கிண்டல் பேச்சு என ஜபர்தஸ்தாக பொழுதை போக்கி உள்ளார் சிவசங்கரன் பாபா. பாதிக்கப்பட்ட சிறுமிகள் புகார்கள் வெளிவந்ததுமே 9 கிரகங்களும் தனக்கு எதிராக திரும்பி நிற்பதை உணர்ந்து உஷாரான டம்மி பாபா சிவசங்கரன் சென்னையில் இருந்து தப்பிச் சென்றான். அவன் எங்கு சென்றிருக்கிறான் என்பது மர்மமாக இருந்த நிலையில் சிவசங்கரன் மீது போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவனுக்கு ஜாமீன் பெறுவதற்காக ஊருக்கே ஒளியை கொடுப்பதாக கூறி சிவசங்கரன் நெஞ்சி வழி என்ற உத்தரகாண்ட் மாநிலம் டேராடோனில் ஒளிந்திருப்பது தெரிய வந்தது. அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவருக்கு முன்ஜாமீன் கேட்ட நிலையில் அது இல்லை என்று மறுக்கப்பட்டது. இதையடுத்து இந்த புகாரிலிருந்து தப்பிக்க தனக்கு நெருக்கமான ஆதரவாளர்களை விட்டு தன்னை ரொம்ப நல்லவன் என்று பேச வைக்க அவர் முயற்சி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. சுஷில் ஹரி பள்ளியில் இருந்து 50% மாணவ மாணவியர் டிசி பெற்று சென்று விட்டதை தொடர்ந்து டம்மி பாபாவுக்கு ஆதரவாக பேச எவரும் முன்வரவில்லை. இதற்கிடையே சிபிசிஐடி காவல்துறையினர் தன்னை கைது செய்ய டேராடூன் செல்வதை அறிந்து ஆசிரம கையாக்கள் மூலம் சிவசங்கரனுக்கு தெரிய வந்தது. இதையடுத்துதான் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருந்து ஓட்டல் அறையை காலி செய்வது போல் செய்துவிட்டு அங்கிருந்து டெல்லிக்கு தப்பியுள்ளான் டம்மி பாபா. நேபாளம் வழியாக நித்யானந்தா போல தலைமறைவாகும் திட்டத்துடன் ஓடிய சிவசங்கரன் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக ஜபர்தசியாக இருந்த பாபா மொட்டை பாபாவாக மொட்டை அடித்துக் கொண்டுள்ளான். சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையில் பெண் தோழி ஒருவரின் சிபாரிசின் பேரில் சிவசங்கரன் மருத்துவமனையில் தங்கியிருந்தது தெரிய வந்தது. அதே பெண் தோழியை கொடுத்த தகவலின் பேரில் அவன் பதுங்கியிருக்கும் இடத்தை அறிந்த போலீசார் காசியாபாத்தில் வைத்து சிவசங்கரனை அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து சிவசங்கரனை டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விமானத்தில் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டான். மொட்டை தலையுடன் பார்ப்பதற்கு ஜெய்சங்கர் படங்களில் வரும் வில்லன் போல் விமான நிலையத்தில் இருந்து வெளியே அழைத்து வரப்பட்டான் டம்மி பாபா. ஊருக்கு 4 பெண் தோழிகளுடன் லீலைகள் புரிந்த டம்மி பாபாவை போலீஸ் காவலில் எடுத்து சிறப்பு கவனிப்புடன் விசாரித்தால் எத்தனை வருடமாக சிறுமிகளிடம் அத்துமீறி நடந்து கொண்டான், எத்தனை சிறுமிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர், இது இல்லாமல் வேறு எந்த மாதிரியான சட்டவிரோதமான செயல்களில் எல்லாம் இவன் ஈடுபட்டு வருகிறான் என்பது போன்ற விவரங்கள் வெளிச்சத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே சிறுமிகளிடம் அத்துமீறும் இவனை போன்ற பாலியல் அரக்கர்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் ஆஜராகாமல் புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.